ஏரிக்கு பக்கத்தில் தான் என்னோடய வீடு இருக்குது. அங்கே ஆல்ரெடி லாஸ்ட் டைமே வந்து ஃப்ளட் வந்தப்போ கார் வந்து ஃபுல்லாகவே டோட்டல் லாஸ் ஆகிடுச்சு. கவர்மெண்ட் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை சரிங்களா. ஸ்டெப்பு எடுத்தாங்க, பட் ஆனால் காருக்கான ஒரு இன்சூரன்ஸோ ஒரு அஷூரன்ஸோ எதுவுமே கொடுக்கல சரிங்களா. அதனால் இந்த டைம் ஒரு நிவாரணத்தை மட்டும் கொடுத்துட்டு ஒரு 6000 தான் நிவாரணம் கொடுத்தாங்க. அது ஓகே, அதை ஃபேமிலிக்காக கொடுத்தாங்க. பட் காருக்காக ஒரு காரு பைக்கு ஆட்டோ இவ்வளோ தரம் இருக்குது என்கிட்ட, ஆனால் எதுக்குமே எந்த ஒரு சொல்யூஷனுமே கொடுக்கல அவங்க. ஆனால் இந்த டைம் வந்து கொண்டு வந்து காரை இங்கே பிரிட்ஜு மேலே தான் நிறுத்து, வேறு எங்கேயும் நிறுத்த முடியாது. எல்லா இடத்துலையுமே தண்ணி நிற்கும், இந்த இடத்துல ஃபுல்லாகவே டவுனாக இருக்குது. இங்கே கொண்டு வந்து காரை நிறுத்தினதுக்கு 500 ஃபைன் போட்டிருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இது மீடியாவும் நீங்களும் தான் பார்க்கணும். லாஸ்ட் டைம் வந்து கார் ஃபுல்லாகவே டோட்டல் லாஸ் ஆயிடுச்சு சரிங்களா. இன்சூரன்ஸில் வந்து ஃப்ளட்டில் போன வண்டிக்கு கிளைம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களால என்ன கிளைம் கொடுக்க முடியுமோ 30% 40% தான் கிளைம் கொடுத்தாங்க. மீதி 60% நம்ம பே பண்ணி வண்டியை ரெடி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியல எங்களால். ஸோ அதுக்கு அதனால் அதுவே இன்னும் அதுலேருந்தே மீண்டும் வெளியே வரல, அதுக்குள்ளாரே கொண்டு வந்து அடுத்த ஃப்ளட்டு வந்துருச்சு. ஸோ இது இயற்கையின் சீற்றம், இது யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுன்னா, கொண்டு வந்து இது பிரிட்ஜு மேலே நிறுத்தினதுக்கு அவங்க ஃபைன் போடுறாங்க.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.